morning. Hope you all are good. Okay, today we are going to learn shapes. What? Shapes. Okay, before that, shall we sing a rhyme? Okay, 1, 2, buckle my shoe. 3, 4, shut the door. 5, 6, pick up the sticks. 7, 8, lay them straight. 9, 10, a big fat hen. Sing with me. 1, 2, buckle my shoe. 3, 4, shut the door. 5, 6, pick up the sticks. 7, 8, lay them straight. 9, 10, a big fat hen. Okay, super. Rhymes easy on the jump. Okay, then we'll nalla practice pannom. Okay, va kids? Okay. Enna paaka porom? Shapes. Shapes la enna paaka porom na? Circle. Okay, inga paarenga. What is this? Bowl. Neenga enna pandringa? Amma kitta solli idhu maari oru bowl eduthukanga. Eduthittu neenga idha enna pandringa? Idoda edges inda two fingers vechi enna pandringa? Appadiye trace pannunga paakalam. அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்க. ட்ரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஷேப் மாதிரி தெரியுது? ஒரு ரவுண்ட் ஷேப் தெரியுது இல்லையா? அதுதான் என்னது? சர்க்கிள். என்ன ஷேப்பு? சர்க்கிள். சர்க்கிளுக்கு என்ன கிடையாது? கார்னர்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன ஷேப் பார்க்க போகிறோம்? சர்க்கிள். இங்கே பாருங்க, இந்த என்ன ஷேப்? வாட் இஸ் தி ஷேப்? திஸ் இஸ் சர்க்கிள். What is this say? This is circle. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி பாருங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ற பிஸ்கட் என்ன ஷேப்பில் இருக்கு? ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா? உங்கள் கிளாக் என்ன ஷேப்பில் இருக்கு? ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஒரு திங்ஸாக பார்த்து நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்க. சர்க்கிள் ஷேப்பில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களோட பேங்கிள்ஸ் என்ன ஷேப்பில் இருக்கு? என்ன ஷேப்பில் இருக்கு? ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா? ஓகே. அதே மாதிரி எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஒரு திங்ஸாக என்ன ஷேப்பில் இருக்குன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா கிட்ஸ்? சூப்பர். ஓகே கிட்ஸ், வாட் இஸ் திஸ் சே? திஸ் இஸ் ஸ்கொயர். வாட் இஸ் திஸ் சே? திஸ் இஸ் ஸ்கொயர். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கேரம் போர்டு விளையாடுறீங்க இல்லையா? அது செஸ் போர்டு. இதெல்லாம் என்ன ஷேப்பில் இருக்கு? நீங்கள் எடுத்து பாருங்க, ட்ரேஸ் பண்ணி பாருங்க. வீட்டில் விளையாடுறீங்கல்ல, அதை நல்லா ட்ரேஸ் பண்ணி பாருங்க. அதெல்லாம் என்ன ஷேப்? ஸ்கொயர் ஷேப். ஓகே, ஷால் வி சீ த நெக்ஸ்ட் ஷேப்? ஷால் வி சீ த நெக்ஸ்ட் ஷேப்? ஓகே, வாட் இஸ் திஸ்? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா கிட்ஸ்? கிளாஸ்ல நம்ம ரைட் பண்ணுவோம்ல ஸ்லேட், அதே தான். ஓகேவா? ஓகே, இது என்ன ஷேப்ல இருக்குன்னு நம்ம ட்ரேஸ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட நோட் புக் ஏதாவது வீட்டில் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. ஓகே கிட்ஸ், ட்ரேஸ் பண்ணலாமா? இங்கே பாருங்க, இதோட எட்ஜஸை ட்ரேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எப்படியே ட்ரேஸ் பண்ணுங்க. இதோட எட்ஜஸ் எல்லாம் இப்படி ட்ரேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த ஷேப்பு? ஃபோர் சைஸ் ஈக்குவலாக இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? ஓகே சூப்பர், ஃபோர் சைஸும் ஈக்குவலாக இருக்கு. ஓகே, இப்போ இது என்ன ஷேப்? ஸ்கொயர். என்ன ஷேப்? ஸ்கொயர். ஸ்கொயருக்கு பாருங்கள், ஃபோர் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஃபோர் கார்னர்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4. ஃபோர் கார்னர்ஸ் இருக்கா? ஓகே, இங்கே பாருங்கள், ஃபோர் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். 1, 2, 3, 4. ஃபோர் சைட்ஸும் நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஈக்குவலாக தானே இருந்துச்சு. ஓகே, திஸ் இஸ் ஸ்கொயர். ஓகே கிட்ஸ், ஓகே கிட்ஸ், வாட் இஸ் திஸ் சே? திஸ் இஸ் ஸ்கொயர். வாட் இஸ் திஸ் சே? திஸ் இஸ் ஸ்கொயர். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஃபார் எக்ஸாம்பிள்,
கேரம் போர்டில் இருந்தீங்க இல்லையா, அது செஸ் போர்டு, இதெல்லாம் என்ன ஷேப்ல இருக்கு நீங்க எடுத்து பாருங்க, ட்ரேஸ் பண்ணி பாருங்க. வீட்டில் விளையாடுவீங்கல்ல, அதை நல்லா ட்ரேஸ் பண்ணி பாருங்க. அதெல்லாம் என்ன ஷேப்? ஸ்கொயர் ஷேப். ஓகே சார், வி சீ த நெக்ஸ்ட் ஷேப். ஓகே கிட்ஸ், இது என்னது? எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பாக்ஸ். என்ன பாக்ஸு? நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி எதிர்பார்த்து காத்துட்டு போம்ல, அது என்ன பாக்ஸ்? ஸ்நாக்ஸ் பாக்ஸ். என்ன பாக்ஸு? ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஓகே, இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்ன ஷேப்ல இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே கிட்ஸ், வீட்டில் எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? எல்லாம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்ணும். ஓகே, நம்ம வீட்டில் இருக்கோன்றதுக்காக எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. நம்ம ஸ்கூலில் எப்படி சாப்பிடுவோம்? ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், சாலட் இந்த மாதிரி தானே சாப்பிடுவோம். அது மாதிரி தான் வீட்லேயும் சாப்பிட்ணும். ஓகே கிட்ஸ், சூப்பர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இதோட ஷேப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத அம்மா கிட்ட எடுத்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதோட எட்ஜஸ்ஸை ட்ரேஸ் பண்ணுறீங்களா? ஓகே சூப்பர். இங்கே பாருங்கள், ட்ரேஸ் பண்ணலாமா? பாருங்க எப்படி ட்ரேஸ் பண்ணுங்க, ட்ரேஸ் பண்ணுங்க, அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்க, ட்ரேஸ் பண்ணுங்க, ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சூப்பர். ட்ரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னமா தெரியுது? ட்ரேஸ் பண்ணும்போது டூ சைட்ஸ் வந்து லாங்காகவும் டூ சைட்ஸ் வந்து ஷார்ட்டாகவும் தெரியுதா? பாருங்கள், இந்த டூ சைட்ஸும் லாங்காகவும் இந்த டூ சைட்ஸும் ஷார்ட்டாகவும் இருக்குது. அப்போ இது என்ன ஷேப்? ரெக்டாங்கிள். இது என்ன ஷேப்? ரெக்டாங்கிள். அதாவது டூ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த டூ ஆப்போசிட் சைடும் இந்த டூ ஆப்போசிட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கு ஃபோர் கார்னர்ஸ் இருக்கும். ஒன் டூ த்ரீ ஃபோர், இந்த ஃபோர் கார்னர்ஸ் இருக்கும். ஓகேவா கிட்ஸ், எல்லாம் பண்ணீங்களா? ஓகே சூப்பர், எல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே கிட்ஸ், இங்கே பாருங்க, இது என்ன ஷேப்பு? ரெக்டாங்கிள் ஷேப். இங்கே பாருங்க, இதுக்கு டூ லாங் சைஸ் இருக்கா, டூ ஷார்ட் சைஸ் இருக்கா. ஓகே, இங்கே பாருங்க, ஃபோர் கார்னர்ஸ் இருக்கா. ஓகே சூப்பர். இங்கே கவுண்ட் பண்ணுங்க பாருங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் கார்னர்ஸ் இருக்கா. ஓகே சூப்பர். இது என்னது? ரெக்டாங்கிள். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் உங்கள் கையில் என்ன வச்சுட்ருக்கீங்க? இப்போ நீங்கள் மொபைல் வச்சுட்ருக்கீங்க இல்லையா, அதுதான் என்னது இதுக்கு எக்ஸாம்பிள். ட்ரேஸ் பண்ணி பாருங்க, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதிகமாக வாட்ச் பண்ணுறீங்க இல்லையா டிவி, அது என்ன ஷேப்? அதுவும் ரெக்டாங்கிள் ஷேப் தான். ஓகே, நீங்கள் இந்த ரெண்டையும் என்ன பண்ணக்கூடாது? அதிகமாக வாட்ச் பண்ணக்கூடாது. அதை நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்? நம்மளோட ஐஸ் தான் பாதிப்பு. ஓகேவா? ஓகே கிட்ஸ், சர்வீஸ் இந்த நெக்ஸ்ட் ஷேப். ஓகே கிட்ஸ், இங்கே பாருங்கள், இது என்ன ஷேப்? ஓகே ட்ரையாங்கிள். இங்கே பாருங்கள், இது என்ன ஷேப்? ட்ரையாங்கிள். இங்கே பாருங்கள், இதை ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே கிட்ஸ், வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ட்ரையாங்கிள். இங்கே பாருங்கள், த்ரீ சைட்ஸ் இருக்கா பாருங்கள். ஓகே, த்ரீ கார்னர்ஸ் இருக்கா பாருங்கள். ஒன் டூ த்ரீ. ஓகே, த்ரீ சைட்ஸும் த்ரீ கார்னர்ஸ் இருக்கா, திஸ் இஸ் ட்ரையாங்கிள். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பாருங்கள்? சமோசா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? ஓகே, அந்த சமோசா என்ன ஷேப்பில் இருக்குன்னு பாருங்கள், அது ட்ரையாங்கிள். ஓகே சூப்பர். ஓகே, இப்போ ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? சர்க்கிள் பார்த்தோமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸ்கொயர் பார்த்தோமா? ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ரெக்டாங்கிள். சூப்பர். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? ட்ரையாங்கிள் பார்த்தோமா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? அது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா கிட்ஸ், நீங்கள் பாருங்கள், உங்களோட சிங்கிள் லைன் நோட் எடுத்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் உங்கள் நேம் எழுதிக்கிட்டு அடுத்த பேஜில் ஷேப்ஸை நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகே, சர்க்கிள் எப்படி பண்ணணும்?
வச்சு இப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரி திஸ் இஸ் சர்க்கிள். நெக்ஸ்ட் ஸ்கொயர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. அடுத்து இப்பெல்லாம் ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க, அடியில் ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. ஃபோர் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா கிட்ஸ்? திஸ் இஸ் ஸ்கொயர், திஸ் இஸ் சர்க்கிள், திஸ் இஸ் ஸ்கொயர். ஓகே கிட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ரெக்டாங்கிள் ஷேப் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஒரு லாங்காக ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. அது அப்படியே ஒரு ஷார்ட் ஸ்டாண்டிங் லைன் போட்டு அப்படியே லாங் ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. இது என்ன ஷேப்? ரெக்டாங்கிள் ஷேப். இங்கே பாருங்க, டூ சைட்ஸ் லாங்காக இருக்கா, டூ சைட்ஸ் ஷார்ட்டாக இருக்கா? ஓகே சூப்பர். இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியுதா? இங்கே பாருங்க, ஸ்கொயரும் ரெக்டாங்கிள் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஓகே. இங்கே பாருங்க, ஃபோர் சைட்ஸும் ஈக்குவல், இங்கே டூ ஆப்போசிட் சைட்ஸும் ஆர் ஈக்குவல். ஓகேவா கிட்ஸ்? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பார்க்கலாமா? ஓகே. இங்கே பாருங்க, ட்ரையாங்கிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன், ஒரு ரைட் ஸ்லாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன். இது என்ன ஷேப்? ட்ரையாங்கிள். ஒரு லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன், ஒரு ரைட் ஸ்லாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன். திஸ் இஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா கிட்ஸ்? எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, நோட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே கிட்ஸ், பை பை, see you, shall we see the next class.